சம்மர் வந்தாச்சு. சம்மர் வந்தாலே மாம்பழ சீசனும் ஸ்டார்ட் ஆயிரும். இன்றைக்கி நம்ம டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலில் ஒரு சுவையான மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுவும் மாங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்ப சுவையான ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோ பார்ப்போமா. முதல்ல இந்த ஊறுகாய்க்கு ஒரு வெந்தயப்பொடி தயார் பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட வெந்தய பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு மாங்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேலே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஒரு டிஷ்யூ வச்சோ இல்லை ஒரு சாஃப்டான துணி வச்சோ நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிற பவுலும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதனால எல்லாத்தையுமே ஒரு சாஃப்டான டிஷ்யூ வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது மாங்காய் இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தயத்தூள் இருக்குல்லையே அதிலிருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதையும் இது கூட வந்து சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த அளவு எல்லாமே ரெண்டு மீடியம் சைஸ் மாங்காய் தேவையான அளவு. உப்பு சேர்த்ததும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாத்தூள் எல்லாம் மாங்காயில் நல்லா ஒட்டணும். இது கூட இப்போ ஒரு 10 போல் வெள்ளைப்பூண்டை வந்து நல்லா இது மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம். இல்லை இஞ்சி பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா குலுக்கி குலுக்கி விட்டிங்கன்னா இந்த மசாலா பொடி உப்பு எல்லாமே நல்லா மாங்காயோடு சேர்ந்துடும். அதனால இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை ஷேக் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க இப்போ நல்லா கலந்துருச்சு, இது இப்படியே ஊறட்டும். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் வந்து எப்போயுமே நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெய் நல்லா சுட்டதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும், அப்போ தான் ஊறுகாவோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே கடுகும் மாங்காயும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் இதை தாளிப்பு எடுத்து ஊறுகாய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெய் வந்து நல்லா ஊறுகாயோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. நல்லெண்ணெய் நிறையா சேர்த்திங்கன்னா தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை எலும்புச்சம்பளத்தோட சாரை பிழிஞ்சு விடுங்க. இதுவும் வந்து நமக்கு ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தான், நம்ம இதில் ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்கலை. அதனால் ஒரு அரை எலும்புச்சம்பளம் சேர்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் ஊறுகாய் கெட்டு போகாமல் பார்த்துக்கும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஒரு ட்ரையான ஒரு ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு ஜார் நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதில் இந்த ஊறுகாய் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்து நீங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம்.